வேலூர் மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க செயல்பாடுகளை கொண்டதாக உள்ளது. அதேபோல வெயிலின் தாக்கமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஊராகவும் உள்ளது. வேலூர் ஆரணிச்சாலையில் உள்ள கிராமத்தில் வெப்பச்சலனத்தை உச்சத்தில் வைத்திடும் அளவிற்கு ஏரி முழுவதும் சீமை கருவை மரங்களை ஆக்கிரமித்து இருந்தன. எங்கே உள்ள ஏரி, எப்படியெல்லாம் களப்பணி நடந்தது, உதவியவர்களோடு ஊக்கமளித்தவர்களையும் இணைத்து செய்த செயலை ஒரு பதிவாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் நல்வாய் கிராமம் இது. விவசாயத்தை பெரும்பாலும் நம்பி வாழும் கிராம மக்கள் பால் உற்பத்தியிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நெல்வாய் கிராமத்தில் அமைந்துள்ள ஏரிதான் நெல்வாய் ஏரி. சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி வேலூரிலிருந்து ஆரணி செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இது வந்து வேலூர் வேலூர்லேருந்து ஆரணி போகிற ரோட்டில் இருக்குது நெல்வாய் கிராமம். இந்த ஏரி வந்து ரொம்ப பாயடைஞ்சிருக்குது, முள் செடிங்க வந்து நிறைய இருக்குதால விவசாய மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏரி நெல்வாய் ஏரி வந்து நல்லா சுத்தமாக இருந்தது ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து முள்ளாகிட்டுது. சின்ன வயசில் நாங்கள் அதில் குளிச்சிருக்கிறோம், மீனெல்லாம் பிடிச்சிருக்கிறோம். அதில் ஒரு 2500 மக்கள் இருக்காங்க சார், வாழ்கிறாங்க. ஆனால் வந்து இந்த தண்ணிக்கு வந்து இந்த ஏரி வந்து இப்போ ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குன்னு அந்த விவசாயத்துக்காக. அதே மாதிரி இந்த மரங்கள் நிறைய வளர்ந்ததுனால உள்ள இந்த தீய சக்திகள் வேறு மாதிரி இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த லாரியிலேருந்து அந்த குப்பைகள் அது இது கொண்டாந்து கொண்டாந்து அப்படி தெரியாத நைட்டில் போட்டு போகிறதுனால எங்களுக்கு அது வந்து கண்டுபிடிக்க முடியறதுனால. அதனால் அந்த ஏரியை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தா அந்த ஏரியில் தண்ணி வந்து எப்பவுமே இருந்தாக்கா விவசாயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏரியின் பாசனத்தை நம்பியே பலரும் விவசாயம் செய்து வரும் சூழல் உள்ளது. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பே நெற்பயிர் விளைச்சல் அதிகமாக இருந்த ஊராக நெல்வாய் அறியப்பட்டாலும் தற்போது வெண்டை வேர்க்கடலை போன்ற சிறு சிறு விவசாயத்தை நோக்கி பின்னடைந்துள்ளது. இதற்கு காரணம் நிலத்தடி நீர் குறைபாடும் ஏரி நீர் பாசனம் இல்லாததுமே. ஏரிக்குள் சீமை கருவேல மரங்கள் அதிக அளவில் வளர்ந்து ஏரி போன்றே தெரியாத அளவிற்கு புதர் சூழ்ந்துள்ளது. இப்போ 2-3 வருஷமாக ஆயிடுச்சுங்க மழை பெஞ்சு கோடி விழலை. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஆனால் அதில் வந்து முள் செடி புதரெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நிலத்தடி நீர் கொஞ்சம் நல்லா தரமாக கிடைக்கும். அந்த முள் செடி வந்து இருக்கிறதுனால நிறைய வந்து தண்ணி ஈர்ப்பு இருக்குது முள் செடிக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெல்வாய் ஏரியின் புதர் சூழ்ந்த நிலையை மக்கள் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். மாவட்ட ஆட்சியரின் அனுமதியோடு எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் துண்டு நிறுவனம் இந்த ஏரியை சீரமைக்கும் பணியை மேற்கொள்ள முன்வந்தது. இப்போது அதை தூய்மைப்படுத்தணும், அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அணுகுனாங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற செந்தில் என்கிற நம்ம இந்த மாவட்ட பொறுப்பாளர் அது வந்து இது மாதிரி அதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். நம்மால் முடியும் குழுவினரும் கைகோத்து நீராதாரத்தை மீட்டெடுக்க முன்வந்தனர். 2 இயந்திரங்கள் மூலம் சீமைக்கருவை மரங்களை அகற்றிடலாம் எனவும் அகற்றப்படும் சீமைக்கருவை மரங்களை அறவை செய்திட இயந்திரம் ஒன்றையும் அளிக்கலாம் என எக்ஸ்னோரா குழுவினர் திட்டமிட்டனர். அப்போ அங்கே இருக்கிற அந்த சீமைக்கருவேலங்களை அகற்றணும் அப்படின்னா அதை வேறு பயன்பாட்டிற்கு கொண்டு போகணும். அது வந்து எரிச்சிங்கன்னா அது சூழலுக்கு எதிரானது. அப்போ என்ன பண்ணோம், ஒரு நிறுவனத்தை அணுகிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட்டட் மிஷினரிஸை வச்சு அதை உட்சிப்பராக கன்வெர்ட் பண்ணிடும். உட்சிப்பர் மிஷின், அதை வச்சு உட்சிப் பண்ணிடுறோம். அதை வந்து தூளாக்கிடும்போது அதிலேருந்து பிரிக்கேட் பண்ணி அதை இண்டஸ்ட்ரீஸுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு நாளைக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அந்த பிரிக்கேட்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மரக்கட்டிகளை அதிலேருந்து உருவாக்கும் போது நமக்கு செலவு இல்லை. அதே நேரம் அதில் உருவாகிற அந்த பொருள் வேறு ஒரு பயன்பாட்டுக்கு போகுது. அதில் வருகிற கழிவுகள் வந்து மண்ணோட கார்பன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு
ஒன்று அந்த அந்த அங்கே இருக்கிற அந்த சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படுகிறது. அகற்றிய பொருள் வேறு ஒரு பயன்பாட்டிற்கு போகுது. அந்த ஏரியோட கொள்ளளவும் அந்த நீர் தாங்குதிறன் அதிகமாகுது. இந்த பணியை தன்னார்வலர் செந்தில் ஒருங்கிணைப்பு செய்தார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் இந்த நிகழ்வினை தொடக்கி வைத்து மாணவர்களுக்கு நீர்நிலையை காத்திடுவதன் அவசியத்தையும் எடுத்துரைத்து நம்பிக்கை ஊட்டினார். இந்த ஏரியில் இருக்கக்கூடிய சீமக்கருவேல் மரங்களை அகற்றி இதை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கையில் நம்ம இறங்கியிருக்கோம். மீட்டுருவாக்கத்தினுடைய முதல் பகுதி தான் இந்த சீமக்கருவேல் முள்ள அகற்றுறது. ரெண்டாவது பகுதியாக இதை மீண்டும் தூர்வாரி இதனுடைய கரைகளை பலப்படுத்தி கரையில் இன்னும் அகலப்படுத்தி பலப்படுத்தி வச்சுக்க வேண்டியது. அப்போ தான் வரக்கூடிய நீர் இதில் நல்ல விதமாக தேங்கி நின்று அது நம்மளுக்கு பயனுள்ளதாக நிலத்தடி நீரை இருப்பதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இதனுடைய ஓரங்களில் நமக்கு பலன் தரக்கூடிய மரங்கள் ஓரங்கள்லேயும் இந்த பகுதிக்கு எந்த மரம் ஒரு தகுதியான மரமோ அந்த மரங்களை வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பலனை இந்த ஊராட்சி மன்றத்துக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்துட்டுருக்கிறோம். நெல்வாயில் கருவேல சீமை மரங்கள் நிறைய ஏரி ஃபுல்லாக இருந்ததால் அதை வந்து கலெக்டரிடம் மனுவாக கொடுத்தோம். கலெக்டர் வந்து இதை பரிசீலனை செஞ்சு இதை வந்து ஒரு எக்ஸ்னோரா டீமுன்ற ஒரு டீமுக்கிட்ட அதை கொடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி ஒரு ரெண்டு ஜேசிபி இயந்திரம் இட்டாச்சி இது போன்ற மிஷின் அரைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து இதை சுத்தப்படுத்தியிருக்காருங்க. இரண்டு இயந்திரங்கள் சீவைக்கருமை மரங்களை அகற்றி அதனை அரவை இயந்திரத்திற்குள் செலுத்திய பின் சீமைக்கருவை அரைவிட்டு தூளாக குவிந்தது. இதுக்கு முன்னாடிலாம் முள் செடிலாம் வெட்டும்போது எல்லாம் தறியில் கத்தியில் வெட்டி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் நவீன முறையில் கருவி இருக்கிறதுனால எல்லாம் அரைச்சி பவுட்ரு பண்ணிடுதுங்க. இப்போ கொஞ்சம் ஏரியெலாம் சுத்தமாயின்னு வருதுங்க. இது நல்ல முறை தாங்க. இது கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கதாங்க. நெல்வாய் ஏரிக்குள் வரும் வரத்து கால்வாயும் நீர் உள்ளே வந்து சேரும் வழித்தடத்தையும் சீரமைத்தோம். விவசாயிகளுக்கு நல்ல பலன் தரும், கண்டிப்பாக தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை முன்னிருந்து செஞ்சோம். ஊர் பொதுமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர், ஊராட்சி துணைத் தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து, ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இதை சிறப்பாக நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்னோரா டீமுக்கும் ஆட்சி தலைவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த ஏரிக்குள் இருந்த சிறு குளமும் மழை பெய்ததால் நீர் தேங்கி இருந்தது. இதனால் நிலத்தடி நீர் மட்டம் உடனே பெருகிடாமல் போனாலும் கூட குறையாமல் இருக்கும் என தன்னார்வலர்கள் எடுத்து சொன்னார்கள். இப்போ இந்தியா முழுவதும் தண்ணீருக்கு ஒரு நீர்நிலைகளை ஒரு கணக்கெடுப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு வந்து 101,07,000 நீர்நிலைகள் தமிழ்நாட்டிற்கு இருக்கு. அதில் 52,000 நீர்நிலைகளை நாட் இன் யூஸ் அப்படின்னு அரசு மத்திய அரசு இப்போ சமீபத்தில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. நாட் இன் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கிற நீர்நிலைகளில் அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தான், தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஸ்டேட். அதனால் என்ன செய்கிறோன்னா மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை அப்படிங்கிற அடிப்படையில் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அதில் இணைச்சி அந்த நீர் மேலாண்மையை அவங்களோட இணைந்து செய்கிறோம். அப்போ நாங்கள் வாடகை இல்லா இயந்திரங்களை கொடுத்து அவங்கள டீசல் போடுங்க, சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நீர்நிலைகளோட பராமரிப்பு, ஏன்னா குடிமராமத்து என்பது குடிமக்களால் செய்யப்படணும், அப்போ குடிமக்களை அதில் இணைக்கிறதும். நெல்வாய் ஊராட்சி மன்றத்தினரின் ஒத்துழைப்போடு ஒவ்வொரு நாளும் களப்பணி தொடர்ந்து நடைபெற்று ஒரு மாத காலத்தில் பெரும்பான்மையான சீமைக்கருவை மரங்கள் அகற்றப்பட்டன. இது ஒரு சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கும் ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் பங்கு பெற்றுள்ள எக்ஸ்னோரா நிறுவனத்தார், அப்புறம் புதிய தலைமுறை டிவி போன்ற நிறுவனத்தார், அப்புறம் இந்த கல்லூரி மாணவ மாணவிகள், இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் போன்ற அனைவரும் இதில் முழுமையாக பங்கெடுத்துருக்கிறாங்க. நம்முடைய வருவாய்த்துறை அலுவலர்களும் முழுமையாக பங்கெடுத்துருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய சுற்றுச்சூழலை நம்ம நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். பருவ மழை காலத்தில் அவ்வப்போது பெய்த மழையால் ஈர நிலத்தில் இயந்திரங்கள் செல்ல இயலாத சூழல் என்பதால்
சற்று காலம் தாழ்த்தி கரைகளையும் சீரமைத்திட முடிவு செய்துள்ளனர் களப்பணியாளர்கள். நம்மால் முடியும் குழு வந்து தமிழகம் முழுவதும் பயணித்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கதையாக இதை மாற்றியிருக்கிறார்கள். அது சாலை அமைப்பதாக இருக்கட்டும், தூய்மை பணியாக இருக்கட்டும், நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துவதாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவதாக இருக்கட்டும், குளம் குட்டைகளை சரி செய்வதாக இருக்கட்டும். அப்போது அங்கே யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்கள இன்னும் மேலும் பாராட்டி அவங்களுக்கு நல்ல ஊக்கம் கொடுத்து இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எவரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவர்களை எல்லோரையும் ஒன்றிணைத்து அதை ஒரு செய்தியாகவும் மாற்றி புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு செய்கிற பணி என்பது மிக பாராட்டத்தக்கது, அற்புதமான ஒரு பணி. இது வந்து தமிழகத்தை முழுவதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டு செய்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நெல்வாய் ஏரியில் மீண்டும் தண்ணீர் நிறைந்து நெற்கதிர்கள் வரவேற்கும் ஊராக மீண்டும் மாறும் என்ற நம்பிக்கையை விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகம், எக்ஸ்னோரா குழு, ஊராட்சி நிர்வாகம் போன்றவர்களோடு நம்மால் முடியும் குழுவும் ஏற்படுத்தியுள்ளது. We'll be right back.